உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்துக் கொள்வீர்களா? அப்பொழுது கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான இந்த சீடிக்காக நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. இதில் எடுக்கப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். அன்பு சௌர மோகன சுந்தரமுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிற அந்த சம்பவங்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். நீர் எவ்வளவாக இந்த மகனை நேசித்து தேடி சென்று அன்பு கூர்ந்து உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய சாட்சியாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீர், அதை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொள்ளுவீராக. உம்முடைய சமாதானமும் மகிழ்ச்சியமுடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்காக சிலுவையில் நீர் மரித்ததை நினைத்தருளும், உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டதை நினைத்தருளும். நீர் ஒவ்வொருவருக்குமை வெளிப்படுத்தி அவளை சந்தித்து ஆசீர்வதித்து சாட்சியாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பு சகோதரர் மோகன சுந்தரத்தை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதியும், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அந்த மகனை பயன்படுத்தும். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவு படாது என்று சொன்ன தேவன் குறைவு வராதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு இவர்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இவ்வளவு நேரமும் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு அநேகருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்ற அந்த உண்மையை வெளிப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டியதை நினைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஏராளமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணித்து செயல்படுங்கள். ஏராளமான ஆத்துமாக்களை உங்கள் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துவார். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் உங்கள் மூலமாக. அதே வேளையில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற மக்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆகவே தைரியமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.